வெல்கம் டு தாய்மை சேனல் இந்த வீடியோல ஆறு மாத குழந்தைகளுக்கான ஒரு மூன்று விதமான செர்லாக் பண்ணலாம் நிறைய செர்லாக் பிளேவர்ஸ் இருக்கு நான் ஆல்ரெடி அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன செர்லாக் இருக்கு அப்படின்னு பட் அதை வாங்கி குடுக்கறத விட நம்ம வீட்டுலயே குழந்தைங்களுக்கு பிரிப்பேர் பண்ணி கொடுத்தோம் அது ரொம்பவே நல்லது மந்த்ஸ் பேபிக்கான வீடியோ நீங்க சிக்ஸ் மந்த்ஸ் பேபிக்கு செரலாக கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த இயர் குழந்தைங்களுக்கு வேணால் கொடுக்கலாம் அவங்க சாப்பிட்றாங்கன்னா வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கீழே உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம ரைஸ் செர்லாக் வந்து ஃபஸ்ட்டு செய்ய போறோம் இந்த ரைஸ் செர்லாக்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் நீங்க எந்த புழுங்கல் அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து நான் எடுத்திருக்க கப்ல வந்து ஃபுல் கப் எடுத்திருக்கேன் கால் கப் அப்படிங்கிற அளவு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரு டூ வீக்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் எடுத்திருக்கேன் நீங்க இதே ப்ராசஸை நீங்க நிறையா வேணும்னா நீங்க செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து டூ மந்த்ஸ் வரைக்கும் கெடாம இருக்கும் ஸோ இப்போ நான் எடுத்திருக்க அளவு வந்து சின்ன ஒரு கப்ல தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த அரிசியை நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா வாஷ் பண்ணிருங்க எப்பயும் மாதிரி ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டேன்னா அதில் இருக்க தூசிலாம் போயிடும் போனதுக்கு அப்புறமா இதை ஒரு கிளீன் கிளாத்தில் வந்து ஒரு காட்டன் துணியோ நல்லா காய வச்சிருங்க வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது வீட்லேயே ஒரு ஓரமாக வந்து நல்லா காய வச்சிருங்க ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அரிசிலாம் நல்லா காஞ்சிரும் கையில் அந்த ஈரம் ஒட்டாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா டவுனில் ஒரு பேன் வச்சுட்டு இந்த அரிசியை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வச்சுருந்தீங்கன்னா டீயில் வந்து அந்த அரிசி இல்லாமல் வந்து கருக ஆரம்பிச்சிடும் ஸோ அதோட ஹோ செரலாக் பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது தீஞ்ச வாட மாதிரி இருக்கும் அதனால சிம்மில் வச்சுட்டே நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பொறி அரிசி மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும் கலரும் சேஞ்ச் ஆகாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் தவிர நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்க கூடாது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து ஆற ஆற வச்சுருங்க ஸோ ஆற வச்சதுக்கு அப்புறமா அரைச்சு அரைச்சி டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதை ஒரு பக்கமாக ஆற வச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அவள் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ இந்த அவளில் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை அவள் தான் எடுக்கிறேன் நீங்கள் வந்து சிகப்பு அவள் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த அவளில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு தேவையான ஃபைபர்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹீமோக்ளோபினை வந்து இந்த சிகப்பு அவள்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு அவள் வந்து ரொம்பவே பிடித்தமான ஒன்று லைட்டாக இனிப்போடு இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ அந்த அவலை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும் ஸோ இது நல்லா வருத்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மெல் வரும் அடுத்து கையில் எடுத்து லைட்டாக உடச்சி பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக உடையிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம வந்து எடுக்கிற ஸ்டேஜ் ஸோ அதையும் வருத்திட்டு தனியாக ஒரு பிளேட்டில் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நமக்கு அவல் செர்லாக்கு தேவையை நம்ம வறுத்து எடுத்தாச்சு அடுத்து நம்ம எடுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஓட்ஸ் எல்லார் வீட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது பட் ஓட்ஸ் இருந்து இருந்துச்சுன்னா நீங்க குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம் இந்த ஓட்ஸ் பாத்தீங்கன்னா லைட்டா நம்ம ரோஸ்ட் பண்ணா போதும் சோ ஓட்ஸ் எடுத்துக்கோங்க நான் எல்லாமே வந்து ஒரே அளவு கப்ல தான் நான் உங்க குழந்தைக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அந்த அளவு வந்து நீங்க எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் சோ நான் இவ்வளவு அளவு தான் எடுத்திருக்கேன் சோ ஓட்ஸ் எடுத்து நல்லா அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோம்னா இதையும் எடுத்து ஒரு தனியா பிளேட்ல எடுத்து இந்த மூணையுமே வந்து தனித்தனியா ஆற வச்சிருங்க இப்போ நமக்கு மூணு விதமான தெருளாக்கு வந்து குழந்தைங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆறு மாத குழந்தைங்க தாய்ப்பால் இருந்து நமக்கு மாறும்போது எடுத்தோடனே வந்து நிறைய கம்பைன் பண்ணி குழந்தைங்களுக்கு செர்லாக் வந்து அவங்களுக்கு செட் ஆகாது அதனால ஃபர்ஸ்ட் தனித்தனியாக நம்ம செர்லாக் கொடுத்து பழகிட்டு அடுத்து செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து பருப்பு இந்த மாதிரிலாம் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு சீக்கிரமே செட் ஆயிரும் சப்போஸ் இதுல ஏதாவது செட் ஆகலைன்னா அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு செர்லாக்கும் கொடுக்கும்போது ஈஸியாக நீங்க பார்த்துக்கலாம் குழந்தைக்கு சப்போஸ் ஒரு அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது எதனால அலர்ஜி வந்துச்சுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் தான் வந்து வந்து தனித்தனியா வந்து நம்ம ஒவ்வொரு பொருளையுமே செய்யறோம் சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து இது கூட பருப்பு இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட்னு ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்து பழகுங்க இப்போ நம்ம அரைச்சாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரைஸ் செர்லாக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து ஆற வச்ச அரிசியை நல்லா வந்து மிக்சி ஜார்ல நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து குழந்தைங்களுக்கு குற குறன்னு அரைக்காம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க அந்த பவுடரா அந்த பவுடர் வந்து நல்லா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ஆறு மாத குழந்தை ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஒரு ஸ்பூன் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இப்போ ரைஸ் வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கட்டிப்படாமல் நல்லா கலக்கி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பேன்லேயே வந்து ரைஸ் சரலாக்கை போட்டிங்கன்னா அங்கங்கே கட்டிப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியோட கலந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ரைஸ் கேசர்லக் பவுடரை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்ல உங்களுக்கு ரெடி ஆயிடும் ஸோ குழந்தைங்க வந்து பால்ல இருந்து அடுத்து சாலிட் ஃபுட் சாப்பிட வர்றாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அவங்களால விழுங்க முடியாது அவ்வளோ ரொம்ப திக்கான பேஸ்டாக கொடுத்தீங்கன்னா அதனால குழந்தைங்களுக்கு அடுத்து பாலுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த ரைஸ் அரலாக் கொடுக்கணும் ஸோ இந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சியை கூட நீங்க மாத்திக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஏழு மாத குழந்தை கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் திக்காக நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இப்போ ஆறு மாத குழந்தைங்க கொடுக்கும்போது ஓரளவு அளவுக்கு தண்ணி பதத்துக்கே நீங்கள் கொடுங்க ஸோ இப்போ நல்லா வெந்து வந்துடும் ஃபைவ் மினிட்ஸ்லேயே இதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கு ஒரு பவுலில் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அந்த ஆரலாமா இதே மாதிரி தான் அந்த அவல் பவுடரும் எடுத்து இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி ஓட்ஸும் செஞ்சு கொடுக்கலாம் நான் எல்லாத்தையும் தனித்தனியாக போடலை மூணு பவுடரும் ரெடி பண்ணியாச்சு நான் உங்களுக்காக ரைஸ் செர்லாக் மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி எல்லா பவுடருமே நீங்கள் ரெடி பண்ணிட்டு இதே மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு இதே மாதிரி கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கும் நம்புறேன் இது போன்ற வீடியோக்களுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க